Hi friends, this is Vincent. Our channel is going to be open. Our channel, Patina, all news, one by one, we will give you. Patina, 12th important questions, all subject me, our channel is there. Link, all my description box, there. Kandi, by the way, you can use it. நம்ம சேனல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண மறந்துடாங்க. ஏன்னா நிறைய பேர் ஒரு மோட்டிவேஷன் இல்லாம எது எது நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாம இந்த 2 மந்த்ஸ்ல எப்படி கம்ப்ளீட் பண்றதுங்கிற ஒரு ஐடியா இல்லாம நிறைய பசங்க இருக்காங்க. அதனால தயவு செய்து நம்ம சேனல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம காலையில என்ன பண்ணியிருந்தோம், ஒரு நியூஸ் வந்து போட்டிருந்தோம் சரியா. அதாவது கல்லூரி மாணவர்களுக்கு மேலும் மேலும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போட்டிருந்தோம். அதை நீங்க வந்து பாத்துருக்க மாதிரி எனக்கு தெரியும் சரியா. சப்போஸ் நீங்க பாத்திருந்தாலும் அதுல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது நேத்து பாத்தீங்கன்னா நமக்கு கொரோனாவோட பாதிப்பு பாத்தீங்கன்னா சென்னையில மட்டும் 500 சரியா, 500 கேசஸ் வந்து நேத்து மட்டும் வந்திருக்கு சரியா. என்ன ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 12th பசங்களுக்கு எந்த டெஸ்ட் வச்சாலும், ஸ்கூல்ல வந்து எந்த டெஸ்ட் வச்சாலும் தயவு செய்து அதை ஒழுங்கா படிச்சு எழுதுங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இப்ப எத்தனை ஸ்கூல்ல வந்து இந்த மிட்டம் எக்ஸாம் எழுதுனீங்க என்னன்னு தெரியல. நிறைய ஸ்கூல்ல மிட்டம் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, எத்தனை ஸ்கூல்ல எழுதல அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி அதாவது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் ஆஃப் இயர்லி எக்ஸாமே வச்சதா சொல்றாங்க சரியா. அது எந்த ஸ்கூல்ல எத்தனை ஸ்கூல்ல வச்சாங்க, நடைமுறை என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ஏன் இதை நான் சொல்றேன்னா, சப்போஸ் இந்த பீக், அதாவது கொரோனா பீக் வந்து இன்னும் இந்த 1 மாசத்துல செகண்ட் பீக்கா மாறி ஒரு பெரிய லெவலுக்கு போயிடுச்சுன்னா திரும்பவும் லாக்டவுன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, திரும்பவும் ஸ்கூல் வந்து என்னன்னா க்ளோஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் நம்ம ரெடி ஆகணும் சரியா. நமக்கு எப்படி இருந்தாலும் என்னன்னா 12th வந்து மார்க் போட்டு ஒரு மார்க் ஷீட் கொடுத்தாதான் அடுத்த வருஷம் நம்ம காலேஜ் வந்து கண்டினியூ பண்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண மாட்டாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து யோசிக்காம 10th சொன்ன மாதிரி இங்கே சொல்ல மாட்டாங்க. அதனால ஸ்கூல்ல வைக்கிற டெஸ்ட்டை ஃபுல்லா நல்லபடியா எழுதுங்க. இருந்தாலும் பப்ளிக் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க. கண்டிப்பா நம்ம பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிட்டே இருப்போம். இருந்தாலும் ஸ்கூல்ல வைக்கிற டெஸ்ட் எல்லாம் தயவு செய்து ஒரு எச்சரிக்கையா நம்ம என்ன பண்ணோம், இதை எடுத்துட்டு தயவு செய்து என்ன பண்ணுங்க, நல்லபடியா டெஸ்ட் எழுதுங்க. நம்ம சேனல் நல்லபடியா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனல்ல இருக்க இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸை நீங்க பாருங்க. கண்டிப்பா நம்ம சேனல் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.